ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஎஸ்ல இருக்கிற ஒரு பப்ளிக் ஸ்கூல், பப்ளிக் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டீச்சர்கள்ஸ் அவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ப்ளே கிரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஜிம் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற கல்வி முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கிற கல்வி முறைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற கல்வி முறைக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதும் இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வர செப்டம்பரில் கிண்டர் கார்டனில் ஜாயின் பண்ண போகிற குழந்தைங்களுக்கான அட்மிஷன் வச்சுருந்தாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக டூர், அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கு. இங்கே லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஒருவேளை நம்ம வேறு நாட்டிலிருந்து இங்கே யூஎஸ் வராங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரைமரியான லாங்குவேஜ் இல்லை, தாய்மொழி இல்லை அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷாக இருக்கிறதுனாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுத்து இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு கூட இங்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸ்கூல்லேயே வந்து குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக நர்ஸும் இருக்கிறாங்க. எங்கள் டீச்சர்ஸ், பிரின்ஸிபல் எல்லாத்தையுமே மீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கிளாஸ் ரூம்ஸ் போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்ட், அப்புறம் குறிப்பாக வந்து ஸ்கூல் பஸ்ஸில் நம்ம வந்து போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளோட கொடி இருக்குது, அதில் நம்மளோட இந்தியா கொடியும் பார்க்க முடியுது. இங்கே படிக்கிற குழந்தைங்க எந்தெந்த நாட்டிலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். பிரகலை, இந்திய ஃப்ளாக் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா திறந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 1990 அந்த ரேஞ்சில் கட்டப்பட்ட ஸ்கூலு. ஒரு குழந்தைக்கு 5 வயசு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் 31 அப்போ அந்த செப்டம்பர் பேட்சுக்கு எலிமெண்ட்ரிக்கு கிண்டர் கார்டனில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்காக. அந்த வருஷத்தோட அட்மிஷனை பொறுத்து இன்னொரு கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்குவாங்களாம்மா. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். இப்போது நம்மளோட வீடு எந்த ஸ்கூல் ஏரியாவில் வருதோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம படிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து நல்ல ஸ்கூலாக எப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஸ்கூல் ரேட்டிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கூல் ரேட்டிங் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாமே வந்து டிமாண்டாக இருக்கும். கிளாஸ் ரூமில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிளாஸ்க்குள்ளே சின்னதாக ஒரு ட்ராம்ப்ளின் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையுமே கற்றுக்கிறதுக்காக அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக டேப்லெட் இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஒரு ஒரு குழந்தையோட டேபிள்லேயும் வந்து A to Z ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஷேப்ஸ், கலர்ஸ், நம்பர்ஸ், அடிஷன் எல்லாமே வர மாதிரி சூப்பராக வந்து ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது. இது வந்து அடுத்த கிளாஸ். இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த கிளாஸ்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் வந்து அவங்க கிளாஸ் வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இங்கே கிண்டர் கார்டனில், அதாவது 5 வயசு முடிஞ்ச ஒரு குழந்தை வந்து இங்கே ஸ்கூலுக்கு புதுசாக வரும்போது என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 26 நாள் வந்து டெய்லி ஒரு ஆல்ஃபபெட் சொல்லி கொடுப்பாங்களாம்மா, அதுக்கடுத்தது தான் வந்து மற்ற எல்லாமே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது கேட்குறப்போ. அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்களாம்மா, ஆனால் நம்மளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தினமும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ என்னென்ன ஸ்கூலில் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சொல்லிக் கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரியே வந்து ஸ்பெசிஃபிக்காக அசஸ்மெண்ட்ஸ், எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்களாம்மா. குழந்தைங்க எப்படி கிளாஸில் கற்றுக்குறாங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது அந்த டீச்சர்கிட்ட வந்து ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்களாம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கூட மீட்டிங் வச்சு குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுமாம்மா.
இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜு கூட வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே விளையாடுறதுக்கே வந்து எவ்வளோ டாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடையாது. ஸ்கூல் டைமிங் வந்து காலையில் 8:20 மத்தியானம் வந்து 3:30 வரைக்கும். இங்கே அதிகப்படியான மக்கள் வந்து பப்ளிக் ஸ்கூல் தான் குழந்தைங்களை அனுப்புவாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, அதனால் பப்ளிக் ஸ்கூல்லேயே அனுப்பிக்குவாங்க எல்லாருமே. Look, so you made that. Look at that. I need more pins. Look at that. Yeah, you have to smile. Look at, smile at your mom and point. So look, I made that. I made that. Thank you. That's so cool. அடுத்தது குழந்தைங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. சில எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 5th grade வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்கூல் வந்து 6th வரைக்குமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் போக மியூசிக், அதுக்கப்புறம் லைப்ரரி கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஇடி பீரியடும் வந்து ரெகுலராக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்லாம் மீட் பண்ணோம்ல, அதுதான் வந்து இன்டோர் ஜிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட். அடுத்தது வாங்க நம்ம இங்கே பிளே கிரவுண்ட் பார்த்துட்டு ஸ்கூல் பஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து இங்கே லோக்கல்லையே ஒரு சின்ன ட்ரிப் மாதிரியும் கூட்டிகிட்டு போயிட்டு வர போகிறாங்க. பப்ளிக் ஸ்கூல் வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்து வரைக்குமே எல்லாத்துக்கும் லஞ்சும் ஃப்ரீயாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸ்கூலோட ஃபண்டிங் பொறுத்து வர செப்டம்பர்லேருந்து ஃப்ரீ லஞ்ச் கொடுப்பாங்களா இல்லையானு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்கக்கிட்ட ஃபுட் கார்டு இருக்கும், நம்ம வந்து அதில் அமௌண்ட் டாப்அப் பண்ணிட்டோம்னா ஸ்கூல் மெஸ்ஸில் வேணுங்கிறத அவங்க வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வச்சு ஸ்கூல் டெவலப்மெண்ட்காக நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பஸ்ஸை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் பஸ்ஸில் வந்து நம்மளை ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்டாப் சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கலுமே வந்து ஸ்கூல் பஸ்ஸை தாண்டி போகக்கூடாது. அது வந்து குழந்தைங்க ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி இறங்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் போகணும். இங்கே பின்னாடி இருக்கிற சீட் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் தேவை இருக்கிற குழந்தைங்களுக்கு வீல் சேர் ஆக்சஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக அங்கே வச்சுருக்காங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும், அப்படியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஸ்கூல் பஸ் ஃப்ரீ தான். சீட் பெல்ட் குழந்தைங்க கண்டிப்பாக போட்டிருக்கணும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்லேயுமே சைடில் அந்தந்த குழந்தைங்களோட பேர் போட்டிருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 25 மேலே ஸ்கூல் பஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டோட்டல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 40 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிக்னல் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிறது. ஸ்கூல் குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டால் அந்த எல்லோ லைட் வந்து விட்டு விட்டு எரியும். அப்போது எந்த வண்டியுமே வந்து போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். இந்த ஸ்கூல் டூர் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, பேசினாங்க. பாய், தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த ஸ்கூல் டூர் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இங்கே இருக்கிற கல்வி முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் இங்கேயும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிறதுல என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படிக்கிறதுக்குமே நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது நம்ம ஊர்லேயே. அந்த மாதிரி இங்கேருந்து நம்ம எதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.